தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த சந்தேகங்களை வந்து தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன எது தொடர்பான சந்தேகங்களை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இரண்டாவது வந்து சில சான்றிதழ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க தயார்படுத்தாமலே போய் ரிஜிஸ்டருக்கு போயிடுறாங்க. ஸோ இது ஒன்று. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் வந்து டைரெக்டாக நடக்கலை, நமக்கு ஆஃப்லைனில் நடக்க போகுது. அப்ளிகேஷனை மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லா டீட்டெயிலையும் முடிச்சுட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நேரில் போக போகிறீங்க. நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அங்கே வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஆனால் யார் வந்து நேரடியாக வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் பிரிண்ட் எடுத்து கொரியர் அனுப்ப வேண்டிய வேலையும் இருக்குது. அது யாருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று கொரியரில் அனுப்புறதோ அல்லது நேரடியாக போயிட்டு நீங்கள் அட்மிஷன் நடக்க போகிற இடத்துலே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஒரு கவரில் வச்சு அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது யார் அப்படின்னா எல்லாருமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே அதை கொடுக்க தேவையில்லை. யார் யார் கொடுக்கணுன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த 7.5% யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கலி ஏபிள்டு பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க. இது இல்லாமல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் மட்டுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்டோடு நீங்கள் நேரடியாக போயிட்டு கொடுக்கலாம் அல்லது கொரியரில் அனுப்பணும். ஸோ இது மட்டும்தான். ஜென்ரலாக இருக்கிற யாருமே வந்து நீங்கள் அந்த மாதிரி வேலையை பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து எல்லாருமே நேராக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி யாரும் போக தேவையில்லை. இப்போ நான் சொன்ன ஆட்கள் மட்டும் போனால் போதும், அல்லது கொரியரில் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அமுச்சு வச்சியா போதும். ஸோ அது முடிஞ்சிடுச்சிங்களா? சரி, இப்போது சர்டிஃபிகேட்டில் சில காம்ப்ளிகேட்டடான சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் இருக்குது. சில கிரிட்டிக்கல் சர்டிஃபிகேட் கூட சொல்லலாம். எது நமக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் சரி, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் சரி, போனோஃபைட் சர்டிஃபிகேட், இது இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சில முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஓரளவு நீங்கள் எதை இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை எப்படி என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோடைய அப்டேட் வந்து இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு புது ஃபார்மேட் வந்து ஒரு அனெக்சர் மாதிரி ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸில் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே இப்போ பழசு வச்சுருந்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக நீங்கள் அலைய தேவையில்லை. ஸோ நேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்பல்சரி வேணும் அப்படின்றது தான். ரெண்டாவது வந்து நேட்டிவிட்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை புதுசாக தான் எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த இ சேவா மையத்தில் போயிட்டு கூட நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ அதுதான். இல்லை புதுசாக வேணும்னு சொன்னால் அந்த புது ஃபார்மெட்டில் போய் எடுத்துக்கோங்க, இல்லை பழைய ஃபார்மெட் வச்சுருந்தா இட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லி அவங்களே நோட்டிஃபிகேஷனை சொல்லியிருக்காங்க. ஒன்று. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளுடைய வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோ லிஸ்ட்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் முழு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ அதை பற்றி பேசினாவே நமக்கு அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்ன்றதுனால அதை பற்றி சொல்லலை. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும். இது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்குரிய பேமெண்ட் ஒன்று கட்டணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அது டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் போனோஃபிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அல்லது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா, எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுவும் வந்து கம்பல்சரி வேணும். இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணும்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருந்து நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கிறாங்கன்னா அவங்களும் தேவை. ஸோ அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தா அந்த ஸ்கூல்லேருந்து அவங்க போனோஃபைட் வாங்குங்க. தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே படித்த ஆளாக இருந்தால் கூட வாங்கி வைக்கிறது எந்த வகையிலும் தவறு கிடையாது. ஸோ இதுதான்.
ஏன்னா எல்லாமே நம்ம தயாராக வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கும்போது எது நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வந்து விட வேண்டிய நிலையெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பழசு அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இதையும் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய இ சேவா சென்டர்ஸில் கூட செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போட்டு ட்ரை பண்ணி நீங்கள் அதை வாங்கி வைக்கலாம். இது எதுக்காக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யாரெல்லாம் ஃபீஸ் ரிடக்ஷன் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க வந்து, ஏன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு, அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீஸ் ரிடக்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் கொடுப்பாங்க அரசாங்கத்தில், கவர்மெண்ட்டில். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அந்த ஃபீஸ் ரிடக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நீங்கள் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எலிஜிபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்காக தான் மெயினாக கொடுக்கறது. இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறதும் அதுக்காக தான். உங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து மெயினாக அதையும் கொடுக்க சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுக்க தேவையில்லை, அப்போ ஃபீஸ் ரிடக்ஷன் வராது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், போனோஃபைட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த 4-5 சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் முன்கூட்டியே தயாராக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுடைய கவுன்சிலிங் ஆனது கண்டிப்பாக நடக்கும். ஸோ கவுன்சிலிங் தொடர்பான இதர வீடியோக்கள், ஒரு வீடியோக்கள் நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு புதிய பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீட் 2020க்கு, அதாவது இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே அந்த ஒரே ஃபோல்டரில் வரும். அந்த ஃபோல்டர் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான வீடியோக்கள், இந்த கவுன்சிலிங் தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.